விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மேகனா ரெட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் திருச்சுழி அருகே உள்ள ஒரு பகுதியில், அதாவது சுமார் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா என்பது நடைபெற்றது. இதில் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் மற்றும் சீதனப் பொருட்கள் வழங்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும், அதாவது சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பவர்கள் மற்றும் விற்பவர்கள் மீது மாவட்ட காவல்துறை தனி கவனம் செலுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் சாத்தூரின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில், அதாவது கீழ கோதைநாச்சியாரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்ட பொழுது அங்கு சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டது தெரிய வந்தது. சுமார் 5க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாவட்ட பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் முத்தரசன் கலந்து கொண்டார்கள். இதில் மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. இந்த நிலையில் 10 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய விழாவான செப்புத்தேரோட்ட நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்றது. இதில் ஆண்டாள் ரங்கமன்னார் செப்புத்தேரோட்டத்தில் எழுந்தேறினார். இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில், அதாவது கட்டிடப் பணிகள் மேற்கொள்ள வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதுகுறித்து காவல்துறை தகவல் தெரிந்து வந்ததன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது, இதனால் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையினை தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் அருப்புக்கோட்டை பகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுடன், ஆட்டோ தொழிலாளர்களுடன் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடினார். அதாவது அருப்புக்கோட்டையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழாவில் அவர் நேரடியாக கலந்து கொண்டு தொழிலாளர்களுடன் வந்து ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினார். இந்த ஆண்டுக்கான சிவகாசி பகுதியின் பருத்தி விவசாயத்திற்கான ஏக்கர் சுமார் 800 ஏக்கர் பரப்பிலான அளவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதனால் பருத்தி விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஏக்கர் 1க்கு 4,900 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் எனவும் வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பருத்தி விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிவகாசி மாநகராட்சி மொத்தம் 48 வார்டுகளையும் 4 மண்டலங்களையும் கொண்டுள்ளது. இதில் அதாவது 48 வார்டுகளுக்கும் 3 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுவதாகவும், ஒரு சில வார்டுகளுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரதான சாலையில் மாமன்ற உறுப்பினர்கள், மாநில அதாவது மேயர் மற்றும் ஆணையாளர் பயணிக்கக்கூடிய பிரதான சாலை பகுதியில் தாமிரபரணி கூட்டுநீர் குடிநீர் திட்டம் குழாய் என்பது உடைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு மேலாக 500,000 லிட்டர் தண்ணீர்கள் வீணாக செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அதிகாரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதாவது வீணாகக்கூடிய குடிநீரை உடனடியாக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே உள்ளது ராஜகுலராமன் பகுதி, சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் மகளிர் சுகாதார வளாக கட்டிடம் என்பது பராமரிக்கப்படாமல் உள்ளதால் அங்கு விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதாகவும், பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.